திவ்யா, ஓ திவ்யா, இந்த மகாராணி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சீக்கிரம் ஏந்திரி, நிறைய துணி துவைக்கணும். சூரியனும் உதிக்க போகுது. சீக்கிரம் துணிய துவைச்சு மாடியில காய வச்சிடு. அப்புறம் பாத்திரங்களை விளக்கிடு. அடியை, காது கேக்கல, ஏந்திரடி. அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா. ஜுரமும் இருக்கிற மாதிரி இருக்கு. ராத்திரி முழுக்க குளிராவே இருந்தது. ஓ நாடகத்தை என்கிட்ட போடாத. நீ துணிய துவைக்க கூடாதுன்னு இப்படி சாக்க சொல்றேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். நீ வாய மூடிக்கிட்டு இப்பவே பாத்ரூமுக்கு போய் துணிய துவைக்கலனா அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா, நான் எவ்வளவு நேரமா சீப்பை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஜடைய போடுங்களேன், எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. வரேண்டாம் என் செல்லும், கொஞ்ச நேரம் இரு. நான் உனக்கு முதல்ல சூடா பால் எடுத்துட்டு வரேன். சூடா பால் குடிச்சா ரொம்ப நல்லது. அதால மூளை நல்லா வேலை செய்யும், அப்புறம் படிப்பும் நல்லா வரும். திவ்யா அப்புறம் ஷாலுக்கு நடுவுல இந்த பாரபட்சம் எதுக்குன்னா, திவ்யா மம்தாவோட வளர்ப்பு மக, அப்புறம் ஷாலு மம்தாவோட சொந்த மக. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மம்தாவை ராஜ்வீர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ராஜ்வீருக்கு இது ரெண்டாவது கல்யாணம். முதல் மனைவி ஷோபனா இறந்து போனதுனால திவ்யாவை நல்லா பாத்துக்கிறதுக்காக ராஜ்வீர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரு. ராஜ்வீர் வேலை விஷயமா பட்டினத்துல இருந்தா, மம்தா பொண்ணுங்களோட கிராமத்துல இருந்தா. கல்யாணமானதுமே மம்தா திவ்யாவை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அவ எப்பவுமே திவ்யாவோட மாற்றம் தாய் மாதிரியே இருந்தா. ஆனா ராஜ்வீருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. நான் ஷாலுவை ஸ்கூல்ல விடுறதுக்காக போறேன். நான் வரத்துக்குள்ள துணிய துவைச்சு வச்சிருக்கணும். அப்புறம் குளிர்னு எந்த சாக்கும் சொல்ல தேவையில்ல. இந்த ஸ்வெட்டர் அவுத்து வை. ஏம்மா என்ன விட்டுட்டு போன? சித்தி என்ன ரொம்ப அடிக்கிறாங்க. இந்த குளிர்லயும் என்ன வச்சு வேலை வாங்குறாங்க. அம்மா திரும்ப வா. நீ ஏன் கடவுள்கிட்ட போனமா? திவ்யா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சா. அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சது. ஆனாலுமே மம்தா அவ மேல இறக்கப்படல. அப்பதான் திவ்யாவோட அப்பா வந்தாரு. மம்தா, மம்தா எங்க இருக்க? திவ்யா ஷாலு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அட, நீங்க வரப்போறேன்னு சொல்லவே இல்லையே. திவ்யா கண்ணு, நீ என்ன பண்ற? நான் உன்னை ஓய்வு எடுத்துக்க தானே சொன்னேன். பாருங்களேன், இவ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. இவளுக்கு ஜுரம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்ன. நான் ஷாலுவ ஸ்கூல்ல விட போனேன். இவ இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கா. வேலை எல்லாத்தையும் விடு, போய் தூங்குமா. நான் உனக்காக சுட சுட பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ திவ்யாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கற. நான் உன்ன ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன்ற விஷயத்த உங்க அப்பாக்கு மட்டும் சொன்ன, இந்த கத்தியாலேயே உன் கழுத்த அறுத்துருவேன், சரியா? அப்படியே கண்ணை முடிக்கிட்டு தூங்கிடு. அப்புறம் உனக்காக பொங்கல் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆனா உங்க அப்பா கிட்ட மட்டும் பொங்கலை சாப்பிட்டுட்டேன்னு சொல்லணும். நேத்து செஞ்ச ரொட்டி இருக்கு, அதை தரேன். ஒழுங்கா சட்னியை போட்டுக்கிட்டு சாப்பிடு. மம்தா, குளிர் அதிகமா இருக்கு. நான் திவ்யா ஷாலுக்காக இந்த புது ஸ்வெட்டர், அப்புறம் உனக்காக இந்த ஷால் எடுத்துட்டு வந்திருக்கேன். திவ்யா இதுக்கு ஸ்வெட்டர் போடல. திவ்யா செல்லும், இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோ. ராஜ்வீர் திவ்யாக்கு ஸ்வெட்டரை போட்டதுமே திவ்யா ராஜ்வீரை கட்டி பிடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. அட செல்லும், எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? ரெண்டு நாள் நான் உன் கூடவே இருப்பேன். அழக்கூடாது. நீ ரெடி ஆவ, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க உனக்கு இனிப்பான மருந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ சரியாயிடுவேன். அப்பா நீங்க ரொம்ப நல்லவர், உலகத்திலேயே ரொம்ப நல்ல அப்பா. அடுத்த மூணு நாள் வர ராஜ்வீர் கிராமத்திலேயே இருந்தாரு. இதனால மம்தாவால திவ்யாவை திட்ட முடியல. அந்த மூணு நாள் அவ அப்பா கூட இருக்கிறதுனால திவ்யா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. சாப்பிடுறது தூங்குறது இப்படி இருக்கிற வரைக்கும் திவ்யா ஷாலுவோடவே இருந்தாரு. ஆனா ஒரு நாள் காலையில திவ்யா எந்திரிச்சப்போ, அம்மா அப்பா எங்க காணும்? நீ தூங்கிட்டு இருந்த, அவர் மார்னிங் பஸ்லயே கிளம்பிட்டாரு. உன் கூட நல்லாவே பாசமா இருந்துட்டோம். நீ உடனே வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு பாத்ரூம்ல இருக்கிற துணி எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டுரு. அப்புறம் இந்த புது ஸ்வெட்டரை எனக்கு கொடு, இத ஷாலு போட்டுப்பா. அம்மா இந்த ஸ்வெட்டர் என்னோடது, நான் இதை தரமாட்டேன். இதை எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தது. அம்மாடி நல்லாவே நீழுதடி உன் வாயி. அந்த ஸ்வெட்டர் மேல நிறைய பாசம் இருக்கு போல. இன்னைக்கு பாக்குறேன், நல்லா பனி பெஞ்சிட்டு இருக்குல்ல, ராத்திரி முழுக்க ஸ்வெட்டர் இல்லாமலேயே வீட்டு வெளியில இரு. நாள் முழுக்க ஸ்வெட்டரை போட்டுக்காம உறைஞ்சிட்டு இருக்கிற குளிர்ல வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சா. அப்புறம் ராத்திரி நேரத்துல மம்தா அவளை வீட்டு வெளியில நிக்க வச்சா. அம்மா எனக்கு ரொம்ப குளிருதுமா, என்ன வீட்டுக்குள்ள வரவிடுங்களேன். நீங்க வேணும்னா என் ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த ஸ்வெட்டர் வேண்டாம். என்ன வீட்டுக்குள்ள விடுங்க போதும். அப்படியா? காலையில பெருசா ஏதோ சொல்லிட்டு இருந்த. இதை எங்க அப்பா எடுத்துட்டு வந்தது, நான் யாருக்கும் தரமாட்டேன், இப்படிதானே சொன்ன? இப்ப என்னாச்சு? நானும் யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. இனி நீ சொல்றத எதையும் கேட்டுக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி நீ இந்த குளிர்ல வெளியிலேயேதான் இருக்கணும். திவ்யா நடுங்கி போயிட்டு இருந்தா. பயங்கரமான குளிர்காலம்ன்றதுனால ஊர்க்காரங்களும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. யாருமே திவ்யாவை பாக்கல. திவ்யா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அம்மா அம்மா ரொம்ப குளிருதுமா, சித்தி என்ன வெளியில நிக்க வச்சுட்டா, அப்பாவும் இங்க இல்ல. அம்மா நீ எங்க இருக்கமா? திவ்யாவை உள்ள கூட்டிட்டு வாமா, வெளியில ரொம்ப குளிருது.
வாய மூடிட்டு தூங்கு, இல்லனா உன்னையும் வெளியில அனுப்பிடுவேன். பெருசா வந்துட்டா திவ்யாவோட சொந்த தங்கச்சி மாதிரி. அவ ஒன்னும் சொந்த அக்கா கிடையாது உனக்கு. திவ்யா சோகமா சொன்ன வார்த்தைகளை அவங்க அம்மா கேட்டுட்டாங்க. அவங்க யமராஜன் கிட்ட போய் இப்படி சொன்னாங்க. மரணத்தின் தேவதையே யமராஜா, தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரத்துக்கு பூலோகத்துக்கு அனுப்புங்க. பாவம் என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. யமராஜா என்ன கொஞ்ச நேரத்துக்கு பூலோகத்துக்கு போக விடுங்க. சோபனா, நீ ஒன்னும் தப்பும் பண்ணல, எல்லாருக்குமே நன்மையை யோசிச்ச. ஆகையால் உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு வந்துடணும். நீங்க என் மேல இவ்வளவு கருணைய காட்டினதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி யம தர்மராஜா. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் யமராஜா. யமராஜன் கிட்ட இருந்து விடை பெற்று சோபனா பூலோகத்துக்கு வந்தா. ராஜ்வீரோட மனசும் ஏதோ மாதிரி இருந்தது. அதோடவே உடம்பும் சரியில்லாம இருந்ததால அவர் பாதி வழியில இறங்கி இன்னொரு பஸ் புடிச்சு ஊருக்கு திரும்ப வந்துட்டாரு. இங்க சோபனாவோட ஆன்மா திவ்யா கிட்ட வந்தது. திவ்யா என் செல்லும், பயப்படாதமா, உங்க அம்மா வந்திருக்கேன் பாரு. தன்னோட அம்மாவை தான் எதிரில பார்த்து திவ்யாக்கு தைரியம் வந்தது. அவ உடனே அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. சோபனா கைய தூக்கினா. உடனே அவளோட கையில ஒரு போர்வை வந்தது. பயப்படாதடா என் செல்லும், இந்தா இந்த போர்வைய போத்துக்கோ. அம்மா, சித்தி என்ன ரொம்ப அடிக்கிறா. அவங்க என்ன வெளியிலயும் நிக்க வச்சுட்டாங்க. அப்பாவும் கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட எதையும் சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு இங்க இருக்கணும்ட்டு இல்லம்மா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. இல்ல என் செல்லும், நீ இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இனி எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத, தைரியமாயிரு. ராஜ்வீர் இத எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சோபனா என்ன மன்னிச்சிருமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவளை நான் சும்மாவே விடமாட்டேன். அம்மாவோட அன்பு இப்போ ஜெயிச்சிடுச்சு, அப்பாவோட அன்பு தோத்துருச்சு. உன்னோட ஆன்மா குழந்தைய காப்பாத்த வந்திருக்கு. ஆனா பொண்ணோட வழிய என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நான் எல்லாம் ஒரு அப்பாவா? நீங்க கிளம்பிட்டீங்கல்ல, நீங்க எப்படி திரும்ப வந்திருக்கீங்க? என் குழந்தையோட அழுகிற சத்தம் என்ன மறுபடியும் கூப்பிட்டுச்சு. நீ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே இருக்க கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் பாரு. அப்படி சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ராஜ்வீர் எதையும் கேட்டுக்கல. ஏனா மம்தா செஞ்ச வேலை அப்படிப்பட்டது. பாவம் அந்த குளிர்னால திவ்யாக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னத்துக்காகிறது. இதை எல்லாத்தையும் யோசிச்சு ராஜ்வீர் மம்தாவை வெளியில அனுப்பிட்டாரு. இனி நான் போயாகணும், என்கிட்ட இவ்வளவுதான் நேரம் இருக்கு. திவ்யாவை நல்லா பாத்துக்கோங்க, என்னோட ஆசிர்வாதம் திவ்யா கூட எப்பவுமே இருக்கும். இப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் அணில இருந்து ராஜ்வீரே தன்னோட பொண்ணுக்காக அம்மா அப்பாவா இருந்தாரு. அப்பா பாசம் கிடைச்சதால திவ்யாவும் சந்தோஷப்பட்டா. ராஜ்வீர் தான் கூட திவ்யாவை சிட்டிக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டான். ராஜ்வீர் ஷாலுவோட பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு. அவர் ஷாலுவோட செலவுகளுக்காக மாசா மாசம் மம்தாக்கு காசு அனுப்பிட்டு இருந்தாரு. ஆனா அவரு மம்தாவை மனைவியா ஏத்துக்கவே இல்ல. அவர் மம்தாவை மன்னிக்கவும் இல்ல. பாரு, 10 வயசுடைய ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுடைய தலையில முடியிருக்கல, அதனால அவ மொட்டத்தலையா இருந்தா. அதனால அவளுடைய சொந்தக்காரங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே அவளை மொட்டத்தலை வழுக்கத்தலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால சில நேரத்துல அவ ரொம்பவே வருத்தப்படுவான். இத பாத்திய பிரியா, நீத்து மார்க்கெட்டுக்கு போனப்போ அம்மா எனக்காக இந்த ஹேர் கிளிப் வாங்கிட்டு வந்தாங்க. அட சீதா, இந்த ஹேர் கிளிப் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்க சொல்றியா? ஆ கண்டிப்பா, அட பாத்து. பாத்தியா, கீழே விழுந்துருச்சு. ஓய் மொட்டை, இங்க வா. ஆ இதோ வர. அந்த ஹேர் பின்னை எடுத்துக்கொடு. தேங்க்யூ. சரி, உனக்கு வேணும்னா உனக்கு ஒரு செட்டு ஹேர் பின் வாங்கிட்டு வரவா. இல்லை எனக்கு வேண்டா. என்ன சீத்தல் இது, அவ அவளுடைய தலையில எப்படி இந்த ஹேர் கிளிப்பை போடுவா? அவ மொட்டத்தலை மொட்டை. ஐயோ, நம் மறந்தே போயிட்டேன், இவ மொட்டை தலை இல்ல. அப்போ அங்க கிளாஸ் டீச்சர் வந்துட்டு அங்க எல்லா பசங்களும் எழுந்துருச்சு நின்னாங்க. குட் மார்னிங் பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அதுல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். வாவ், ஃபேஷன் ஷோவா? அப்படின்னா நான் தான் ரொம்ப அழகா தெரிவேன். ஏ ஷீதல், உனக்கு திமுரு ரொம்ப அதிகம். நாங்களும் பார்க்க அழகா இருக்கோம், நாங்களும் தான் ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நீ இப்படி பேசுறது சரியில்லை. இல்லை இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீங்களும் அழகாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்க, எனக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா வேலை செய்கிறவங்க இல்லை,
அவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் அவங்களால வாங்கி தர முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஹேர் எவ்வளவு லாங்கா அழகா இருக்கு பாரு. நான் பார்லருக்கு போனா எந்த விதமான ஹேர் ஸ்டைல் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுடைய ஹேர் பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குல்ல, அதுவும் அந்த மொட்டை தலை மாதிரியே. சீதல் சொன்னதை கேட்டு பூஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல அவ எதுவும் சொல்லல. பாரு அழுதுகிட்டே அங்கிருந்து வந்துட்டான். என் பொண்ணை எதுக்காக நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறீங்க? எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க, எவ்வளவு நாள் அவ அமைதியா இருப்பா? ரொம்ப கஷ்டத்துல இந்த ஸ்கூலை சேர்த்திருக்கோம், நம்ம பட்ஜெட்ல கூட இருக்கு. அவங்க குழந்தைங்க குழந்தைங்க அப்படிதான் பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தமாஸ் பண்ணுவாங்க. பாரல், நம்ம எப்பவுமே மத்தவங்க சொல்றத தலையில போட்டுக்க கூடாது. நம்ம இப்படியே எல்லாருமே சொல்றத மனசுல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கைய நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்த நாள் பாரு எப்பவும் போலவே ஸ்கூலுக்கு கிளம்புனா. ஆனா தினமும் போற அந்த ரோட்ல நடக்காம பக்கத்து ரோட்ல அவ நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்ப அவ மனசுக்குள்ள யோசிச்சா, என்னமோ இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னுடைய தலையில ஏன் முடியல? பசங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, என் தலையிலயும் முடியிருந்தா நான் பார்க்க எவ்வளவு அழகா இருந்திருப்பேன்ல. பாரு அப்படி யோசிக்கும் போது யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. யாராவது காப்பாத்துங்க, நான் இங்க பள்ளத்துல விழுந்திருக்கேன், என்ன யாராவது காப்பாத்துங்க. அட நீங்க யாரு? நீங்க ஏன் இதுக்குள்ள விழுந்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை வெளியே தூக்க நான் ஏதாவது முயற்சி பண்றேன். ஆனா கயிறு வேணுமே, அதோ அங்க ஒரு கயிறு இருக்கு. எப்படியே கஷ்டப்பட்டு பாரு அந்த கயிறு மூலமா அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்தா. உனக்கு ரொம்ப நன்றி தைரியமான பொண்ணே, ஆபத்துல இருந்து என்ன நீ இன்னைக்கு காப்பாத்திருக்க. ஒன்னும் பரவாயில்ல, நீங்க கஷ்டத்துல இருந்தீங்கல்ல, எங்க அம்மா சொல்லுவாங்க யாரு எப்போ எந்த கஷ்டத்துல இருந்தாலும் உதவி செய்யணும்னு, அதுதான் நான் இன்னைக்கு செஞ்சேன். என்னோட பேரு சோஃபியா, நான் ஒரு மேஜிக் உமன். நேற்று நைட்டு நான் மேஜிக் ஷோ முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இருட்டா இருந்ததுல தெரியாம இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன், நீ தான் என்ன காப்பாத்தின. நீங்க ஒரு மேஜிக் உமன் தானே, அப்ப அந்த பள்ளத்துல இருந்து ஏன் வெளியே வரல? நான் ஒரு மேஜிக் உமன் இல்லையா, மத்தவங்க மேலதான் மேஜிக்க பயன்படுத்தணும், என் மேல எனக்கு மேஜிக்க பயன்படுத்திக்க கூடாது. ஆமா, நீ என்ன காப்பாத்திருக்க, உனக்கு ஏதாவது வேணுமா? எது வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பா உனக்காக உதவி செய்யறேன். உங்களால என்ன வேணும்னாலும் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை என்னால உனக்கு கொடுக்க முடியும். என்னோட தலையில உங்களால முடி வளர வைக்க முடியுமா? எல்லாரும் மொட்டை தலை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க, எனக்கு ஃபேஷன் ஷோல கலந்துக்கணும் போல வேற இருக்கு. அட இவ்வளவுதானா? இப்ப பாரு, நான் இப்ப சொல்றேன், பாருவோட தலையில நீளமான முடி வளரணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அழகான முடி பாருவோட தலையில வந்துச்சு. அவ ரொம்ப அழகா இருந்தா. பாருல், உன் தலையில உண்மையான முடி இருக்கு, இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாத, நேரம் வரும்போது எல்லாரும் அந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. நீ எல்லாருக்கிட்டயும் சொல்லு நான் போட்டிருக்கிறது ஒரு விக் அப்படின்னு. அப்புறம் உனக்கு என்னைக்காச்சும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மூணு தடவை என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன். தேங்க்யூ மேஜிக் ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. பாரு அவனுடைய முடியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷமா அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா. பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் தலையில விக் வச்சிருக்கேன்னு சொன்னா. அதை கேட்டு பசங்க எல்லாருமே சிரிச்சாங்க. விக் வச்ச என்ன பெருசா ஆக போகுது, நீ இப்பவும் மொட்டை தலை தானே. பாரு அப்ப சீதல எதுவுமே சொல்லல. அவ வீட்டுக்கு போய் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அடுத்த நாள் ஃபேஷன் ஷோ. அவ ரொம்ப அழகா ரெடியாகி ஃபேஷன் ஷோக்காக ஸ்கூலுக்கு கிளம்புனா. சீதலும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு காஸ்ட்லியான ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருந்தா. பூஜாவுக்கு சீதல பார்த்தா சுத்தமா பிடிக்கல, அவ பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. சீதல், உன்னுடைய முடியை பார்த்து உனக்கு ரொம்ப திமிரல்ல, இன்னைக்கு அந்த முடியில இந்த கம்மை ஊத்தி நான் என்ன பண்ண போறேன்னு பாரு, நீ ஃபேஷன் ஷோல கலந்துக்கவே முடியாது. சீதல், உன்னுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உன்னோட தலைக்கு மேல ஒரு கிளிப் இருக்குல்ல, அந்த கிளிப் தான் கீழே விழுற மாதிரி இருக்கு, நான் அதை சரி பண்ணவா? எங்க விழுது, முதல்ல அதை சரி பண்ணு. அப்ப பூஜா கோபத்துல அவ கையில இருந்த அந்த கம் எல்லாத்தையுமே சீதலோட முடியில போட்டு கொட்டிட்டான். ஓ சாரி சீதல், என் கையில இருந்த இந்த கம் எல்லாமே உன்னுடைய முடியில கொட்டிடுச்சு, தெரியாம பட்டுச்சு, நான் இத வேணு வேணும்னுலாம் பண்ணல. பூஜா, கொஞ்ச நேரத்துல ஃபேஷன் ஷோ வேற ஸ்டார்ட் ஆக போகுது, நீ இப்படி கம்ம கொட்டிட்டியே, என் முடிய பாரு, பாக்க எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சீதல் அழ ஆரம்பிச்சா. எல்லா பசங்களும் ஃபேஷன் ஷோக்காக கீழே ஹாலுக்கு போனாங்க. சீதல் கிளாஸ் ரூம்ல தனியா உக்காந்துகிட்டு இருந்தா. அப்ப பாரு அங்க வந்தா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது.
நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இப்பவே மேஜிக் ஆண்டியை கூப்பிடுறேன், அங்க உன்னுடைய முடிய சரி பண்ணிடுவாங்க. பாரு அந்த மேஜிக் உமனை கூப்பிட்டா உடனே அவங்க அங்க வந்தாங்க. பாரு, சீதல் இத்தனை நாளா உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தா, ஆனா அவளுக்கு உதவி செய்ய பாக்குறியே. சரி, ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் சீதலுக்கு முடிய கொடுக்கணும்னா நீ மறுபடியும் மொட்டை தலையா ஆயிடுவ. பரவாயில்ல மேஜிக் ஆண்டி, என் தலை மறுபடியும் மொட்டையானாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டை மட்டும் சரி பண்ணிடுங்க. சீதல் பாரு சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா பாருவோட தலையில இருக்கிற முடி விக்க எல்லாம் இல்லையா? அது உண்மையான முடிதானா? நான் பாருல எவ்வளவு அவமானப்படுத்திருக்கேன், அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனாலும் அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம். உண்மையிலே அவ ரொம்ப நல்லவ. மேஜிக் ஆண்டி, நீங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பாருவோட தலையில முடி அப்படியே இருக்கட்டும். நான் இந்த தடவை ஃபேஷன் ஷோல கலந்துக்கல, நான் இப்படியே இருக்கேன். கவலைப்படாத சீதல், நான் பாருவுக்கு சின்னதா பறிச்சு வச்சேன். நான் இனி அப்படி பண்ண மாட்டேன். உனக்கு பாடம் கத்து கொடுக்கலான்னு நினைச்சேன். யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறது ரொம்ப கெட்ட பழக்கம். பாரு, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னுடைய அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லபடியா வளர்த்துருக்காங்க. சரி, நீ சொன்னல, நான் சீதலோட முடிய இப்பவே சரி பண்ணிடுறேன். மேஜிக் ஆண்டி சீதலோட முடிய சரி பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு பாரு, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. என் ஃப்ரெண்ட் பூஜா தான் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டா. நான் எல்லாருக்கிட்டயும் சொல்றேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. சரி பாரு, நான் கிளம்புறேன். சில நாட்கள் வரைக்கும் நான் ரொம்ப தூரமா போறேன். அதனால உன்னை வந்து என்னால பார்க்க முடியாது. வந்ததுக்கு அப்புறமா உன்னை வந்து நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோல பாரு சீதல் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சீதல் பாருவை பத்தி எல்லாருக்கிட்டயும் சொன்னா. பூஜா கிட்ட அவ பேசுறதையே நிப்பாட்டிட்டா. ஏன்னா பூஜா வேணு வேணுதா அப்படி பண்ணான்றது அவளுக்கு தெரியும். அணையிலிருந்து பாரு சீதல் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. பாரு எல்லாருக்குமே உதவி செஞ்சா. யார் ஒருத்தங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். Thanks for watching.